கை கொண்ட என்ன கிடைக்கும்? ஆசீர்வாதம் கிடைக்கும். நீ நீதிமானாக முடியாது. நீதிமானாவது இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் மாத்திரமே. அப்ப இந்த உலகம் எதிர்மறையால இருக்கிற இந்த உலகத்துல நம்மளை பயமுறுத்துற மாதிரி வேலைகள் நடந்து கொண்டே என்ன செய்து இருக்கு? இவைகளை தாண்டி தேவன் கூட இருக்கிறாரா? இந்த உலகம் என்னை மேற்கொள்ள முடியாது. இந்த உலகத்தை நான் ஜெயிப்பேன். இந்த உலகம் என்னை ஜெயிக்க முடியாது என்று சவால் விடக்கூடிய ஒரு இடத்திலே தேவன் நம்மை வைத்திருக்கிறார். லிட்ரலாக தான் உண்மை. ஏற்கனவே ரெண்டு பொருள் நம்ம ஜெயிச்சிட்டோம். ஒரு கரடியை கொண்டுட்டோம், ஆத்மா. ஒரு சிங்கத்தை கொண்டுட்டோம், பிசாசு. இந்த கோலியாத்தும் அவைகளில் ஒருவனை போல் இருப்பான். இன்னும் கொஞ்ச காலத்தில் ஆமேன் வனாந்திரம் வயல்வெளியாய் மாறும். ஆமேன் கடுவெளி கழித்து புஷ்பத்தை போல் பூக்கும். இந்த ப்ராஃபஸி நிறைவேறக்கூடிய காலகட்டத்துக்குள்ள நம்ம வந்திருக்கிறோம். முதலாவது ஒரு விஷயத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நான் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நீதிமானாக்கப்பட்டு இருக்கிறேன். இந்த இடத்துக்கு நீங்கள் வரலன்னா, இந்த இடத்துக்கு நீங்கள் வரும்போது தான் உலகத்தோட கண்ட்ரோல்லேருந்து நீங்கள் டிஸ்கனெக்ட் ஆகிறீங்க. என்றைக்கு பழத்தை வேன் புசிச்சானோ உலகம் இவனை டாமினேட் பண்ணிருச்சு. ஆனால் இயேசுவை விசுவாசித்த போது இயேசு என்னை டாமினேட் பண்ணி இப்போ உலகம் என்னை டாமினேட் பண்ணாமல் நான் உலகத்தை டாமினேட் பண்ணுறேன். படைக்கும் போது மனுஷன் எப்படி படைத்தார்? உலகத்தை நீ ஆண்டுகண்ணார். ஆனால் என்றைக்கு கனியை பார்த்து அதை வேன் புசிச்சானோ அன்னையிலேருந்து உலகம் அவனை என்ன செஞ்சிச்சு? டாமினேட் பண்ணிருச்சு. என் அன்புக்குரியவர்களே, இயேசு மறுபடியும் வந்த பிறகு மறுபடியும் உலகத்தை நான் ரூல் ஓவர் பண்ணும்படி தேவன் வைத்திருக்கிறார். அப்போ ரூல் ஓவர் பண்ணணும்னா முதலாவது நான் இந்த உலகத்துக்குரியவன் என்கிற இடத்திலிருந்து அறுக்கப்பட்டு நான் தேவனுடையவன் என்கிற இடத்திற்கு வரும்போது, தேவனுடைய புத்திரனாய் நான் மாறும்போது, இந்த உலகத்தை சாபத்திலிருந்து விடுவிக்கக்கூடியவனாய் நான் மாறுகிறேன். அந்த தேவ புத்திரனுக்கு பேர் தான் நீதிமான். ஆமேன். இந்த நீதிமான் என்பது நியாயப்பிரமாணத்தை கை கொள்கிறதுனாலே வருவது அல்ல. பைபிள் சொல்றது நியாயப்பிரமாணத்தினாலே ஒருவனும் நீதிமான் ஆகிறது இல்லை. இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கிறோம்? நியாயப்பிரமாணத்தை ஒருத்தனாலையும் கை கொள்ள முடியாது, அதனால் அவன் நீதிமான் ஆகவே முடியாதுன்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் பைபிளில் எழுதும்போது அவர் அப்படி எழுதலை. நியாயப்பிரமாணத்தை கை கொள்ள முடியாது, அதனால் எவனும் நீதிமான் ஆக முடியாதுன்னு சொல்லலை. அப்படி பார்த்தா பவுல் சொல்கிறான், நியாயப்பிரமாண நீதியின்படி நான் குற்றம் சாட்டப்படாதவன்றான். பவுல் சொல்கிறான், நான் நியாயப்பிரமாணம் முழுவதையும் கை கொண்டவன் என்று. அப்போ பைபிள் சொல்லுது நியாயப்பிரமாணத்தினால் யார் நீதிமானாக முடியாதுன்னா, அதுக்கு அர்த்தம் என்னென்னா, நீ செய்ய முடியாதுன்னு அர்த்தம் இல்லை, நீ எல்லாத்தையும் செஞ்சாலும் நீ நீதிமானாக முடியாது. கையை தட்டுங்க. ஆமேன். எல்லாத்தையும் செய்யலாம், அதுக்காக நீதிமானாயிட முடியாது. அப்போ நியாயப்பிரமாணத்தை கை கொண்ட என்ன கிடைக்கும்? ஆசீர்வாதம் கிடைக்கும். நீ நீதிமானாக முடியாது. நீதிமானாவது இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் மாத்திரமே. மாபெரும் சுலாக்கியம். ஏதோ நியாயபரமான நீதியை கை கொள்ள சார், நான் இங்கிலீஷ் பேசுறதுனால நீங்கள் நான் வந்து பிரிட்டிஷ்காரனாயிர முடியுமா? நான் மலாய் பேசுறதுனால நான் வந்து மலேசியாக்காரனாயிர முடியுமா? இல்லை மலேசியா சட்டையை தூக்கி மாட்டிக்கிட்டேன், ஆ சும்மா காசி அப்படின்றேன், உடனே மலேசியாக்காரனாயிர முடியுமா? இல்லை நான் வந்து ஹிந்தி பேசுறதுனால நார்த் இந்தியன் ஆயிர முடியுமா? நான் ஏதோ நாளை நல்ல காரியம் பண்ணுறேன், பொய்யே பேசலை, அதுக்காக நான் நீதிமானாக எழுதி வச்சுக்க, பிரசங்கியே எழுதி வச்சுக்க. செயல்களை மாற்றுவதனால் ஒருவன் நீதிமானாக முடியாது. இங்கிலீஷ் பேசுறதுனால ஒருத்தன் அமெரிக்கன் ஆயிட முடியாது. நீதிமான் என்பது நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளை கை கொள்வதனால் வருவதல்ல, இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்படுவதனால் வருவது. இன்னொரு அதிர்ச்சிக்குரிய விஷயத்தை சொல்றேன். நீங்க அமெரிக்காவில் பிறந்து இங்கிலீஷே பேச தெரியாட்டினா கூட நீங்க அமெரிக்கன். புரிஞ்சவன் புரிஞ்சுக்க, புரியாதவன் வயசுக்கு வந்த பிறகு புரிஞ்சுக்க. ஸோ செயல்களினாலே நான் நீதிமான் என்றும் பாவி என்றும் தீர்க்கப்படுவது இல்லை, என் பிறப்பினாலே. அப்ப முதலாவது இயேசுவை சொந்த இரட்சகரான ஏற்றுக்கொள்வதனாலே நீ கிறிஸ்துவுக்குள் பிறக்கிறாய், இப்ப நீதிமானாகிறாய். அப்ப இயேசு நியாயப்பிரமாணத்தை எல்லாம் கை கொண்டாரு.
இயேசு நியாயப்பிரமாணத்தை எல்லாம் கை கொண்டதினால் அவர் நீதிமானாகவில்லை. இயேசு நீதிமானாக இருந்தபடியினால் நியாயப்பிரமாணத்தை எளிமையாய் கை கொண்டார். உள்ளிருந்து வெளியே, வெளியிருந்து உள்ள இல்லை.